வணக்கம் நண்பர்களே, நாம் ஏற்கனவே பார்த்த தாராசுரத்தில் இருக்க ஐராவதீஸ்வரர் கோயிலுடைய தொடர்ச்சியான வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயிலுடைய கட்டடமைப்புகள் பார்த்திங்க அப்படின்னா, சோழர் காலத்தான கட்டடக்கலையான தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் அந்த மாதிரியான கட்டடமைப்பு தான் ஒத்த கட்டடமைப்பு தான் இருக்குது. நீங்கள் இந்த கோபுரத்தை பார்த்திங்கன்னாவே தெரியும், அந்த கருவறைக்குள்ளே இருக்கிற கோபுரமும் அந்த தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் இந்த மாதிரி அந்த கோவில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒத்த கட்டடமைப்பாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் சோழர் காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிற்பக்கலைகளுடைய ஒரு பொற்காலம்னே சொல்லலாம், அந்த சோழர் காலமும் பல்லவர் காலமும். ஏன்னா ரெண்டு பேருமே அந்த காலகட்டத்தில் போட்டி போட்டுட்டு வந்து சிற்பக்கலைகளை வளர்த்துறதுக்காக நிறைய சிற்ப கோயில்களை கட்டி வச்சுருக்காங்க. அது வந்து மகாபலிபுரத்தில் இருக்க கோயிலாக இருக்கட்டும், நீங்கள் தஞ்சை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஏகப்பட்ட கோயில்களில் நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் இந்த சிற்பத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும், எவ்வளோ ஒரு கோவில் அப்படின்றது வந்து வெறும் கல்லில் செய்ததுன்னு இல்லாமல் அந்த சின்ன சின்ன சிற்பங்கள், அதாவது எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்குதோ அந்தந்த இடத்துலலாம் ஒரு சின்ன சின்ன சிற்பங்கள், ஒரு கையளவு ஒரு விரலளவு சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பே பார்த்திங்க அப்படின்னா, உலக கலை பண்பாட்டு மையமான யுனெஸ்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகத்துலேருந்து ஒரு மிகச்சிறந்த கலை பண்பாட்டு சின்னமாக இதை அறிவிச்சிருக்காங்க. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாட்டு பயணிகள் வந்து குறிப்பிடுத்துட்ருப்பாங்க, இது வந்து ரொம்ப அதிசயமாக பார்த்துட்ருப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ராஜகம்பீர மண்டபம், அதாவது இது வந்து ஒரு தேரை வந்து ஒரு பகுதியில் வந்து யானையும் ஒரு பகுதியிலையும் குதிரையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த படிக்கட்டில் கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க. அந்த படிக்கட்டு இதை ஒவ்வொரு படிக்கட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதில் வந்து சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் செதுக்கியிருப்பாங்க. ஒட்டுமொத்த சிற்பங்களும் கொட்டி கிடக்கின்ற ஒரு கோயில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த தாராசுரம் கோயில் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சிற்பங்கள், நீங்கள் எங்கே பார்த்தாலும் சிற்பம் சிற்பம் சிற்பம்னு சொல்லிட்டு அந்த சிற்பிகளுடைய கலைத்திறன் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இது வந்து அந்த ராஜகபீர மண்டபத்துடைய மேலே இருக்க பகுதி. இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த தூண் பார்த்திங்கன்னாவே தெரியும் பாருங்கள், இந்த தூணில் முதற்கொண்டு அவ்வளோ நேர்த்தியாக ரொம்ப சிறப்பாக செய்திருப்பாங்க. இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அன்றைய காலகட்டத்தில் இருக்க சிவனடியார்களுடைய நிகழ்வுகளை வந்து இந்த சிற்பங்கள் வந்து குறிக்குது. இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு வரலாறுகள் இருக்குது, நிறைய விளக்கங்கள் இருக்குது. எனக்கு அந்த நான் அங்கே போனப்போ அங்கே யாரும் கைடு இல்லாதனால நான் அதை பற்றி நான் எதுவும் சரியாக கேட்கல, ஆனால் அது ஏற்கனவே அதை பற்றி நான் ஒரு டைம்லாம் கூட்டு போய் காட்டிருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா அந்த தூணில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கம் வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், நீங்கள் அடிப்பகுதியில் சிங்கம் உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் முன்னாடி இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கல்லை எடுத்து வச்சு அந்த தூணுடைய மேலே வச்சுருப்பாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஆகச்சிறந்த சிற்பம் அப்படின்னா நான் இந்த கோயிலில் சொல்லுவேன். இது புகழ்கிறதுக்காக மட்டும் இல்லை, உண்மையாலுமே ரொம்ப ஒரு அருமையான கோயில்னு கூட சொல்லலாங்க. இந்த மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னாவே தெரியும், நீங்களே பாருங்கள். தூண்கள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோட்டில் அப்படியே வந்து அச்சு பிடிச்ச மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி அவ்வளோ நேர்த்தியாகவும் அப்படியே சிறப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு நிறைய டெக்னாலஜி இருந்தாலும், சிவில் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்திருந்தாலும், அன்றைய காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு கோவில் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயந்தாங்க. இந்த மேலே இருக்க தூணில் இருந்து நீங்கள் இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் கட்டத்திறத்துக்கு நிறைய வருடங்கள் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன இடங்கள் முதற்கொண்டு சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. எந்தெந்த இடத்துலலாம் கல் மீதியாக இருக்கோ அந்த ஒரு கேப் இருக்குதோ அதில் முடிஞ்ச வரைக்கும் சிற்பம் செதுக்குன்ற அளவுக்கு தான் செதுக்கியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயிலுடைய முன்பகுதி என்ட்ரன்ஸ். நம்ம கோயிலில் நேராக அப்படி போய் நம்ம போகலாம். இதை பார்த்திங்கன்னா மூலவர் இருக்கிற மெயின் சன்னதி, இங்கே இருக்கிறவரோட பேர் தான் ஐராவதீஸ்வரர். இங்கே இந்த சிவன் கோயில் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு அமைதியான, உங்களுக்கு நான் அன்றைக்கி போனப்போ ஒரு காலையில் நேரமாக போனேன், ஒரு அதிகாலையில் போனேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எந்த அன்றைக்கி பெரும்பாலும் கூட்டம் இல்லாதனால நான் அமைதியாக ரொம்ப உட்காந்து பொறுமையாக ரசிச்சுட்டு வந்தேன். இந்த கோயிலோட சிற்பங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாங்க. குறிப்பாக திருச்சி தஞ்சாவூர் இந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து ஒரு நாளில் வந்து இயற்கை பற்றி வந்து வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கணும், சிற்பங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், கல்வெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாம். இதுதான் அந்த கோயிலுடைய நான் இந்த பக்கம் சைட்லேருந்து எடுத்த சைடு வியூ. இந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும்,
ஒரு நாள் கண்டிப்பாக இந்த இடம் அந்த கோயில் உங்களுக்கு வந்து ஒர்த்தான இடங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்களும் வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களுடைய சிற்பக்கலைகளை பற்றியும் பண்பாடு பற்றி தெரிஞ்சு அந்த கொடுத்துடலாம். அடுத்து இந்த சிற்பம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிற்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு அதிசயமான சிற்பங்க. அப்படி என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மொத்தம் 4 ஆட்கள் இருக்காங்க, அதாவது மொத்தம் 4 பர்சன்ஸ் இருக்காங்க, ஆனால் ஒரே தலை தான். இது கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கும், மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கும். இந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய வந்து மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு அருமையான சிற்பங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், மொத்தம் 4 பேர் இருக்காங்க, 4 பேரும் கீழே காலை மேலே வச்ச மாதிரி இருக்காங்க, ஆனால் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தலை தான் இருக்குது. இதுதான் அந்த கோயிலுடைய ஒரு ஆகச்சிறந்த சிற்பம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு யானையை ஒரு சிங்கம் கடிக்கிற மாதிரியான ஒரு சிற்பம் இது பாருங்கள். நீங்கள் அந்த கோயிலுடைய பின்பகுதியில் அதாவது இடது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிற்பம் இருக்கும். ஒரு யானையை சிங்கம் வேட்டையாடுற மாதிரி இருக்குது. இது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மறக்காமல் அந்த கோயில் வந்து அந்த சிற்பத்தை பாருங்கள். அடுத்தது அந்த காலத்திலே பாருங்கள், ஒரு கற்பிணி பெண்ணை வந்து மற்ற பெண்கள் வந்து கூட்டு போகிற மாதிரியான ஒரு சிற்பம் இது பாருங்கள். இது ஒரு கற்பிணி பெண் அவங்க வைத்து பாருங்கள், குழந்தை இருக்க மாதிரி இருக்கா. அடுத்தது இந்த சிற்பம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு பெண் வந்து 2 பெண் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அவங்க தலைகளாக ஒருத்தர் தலைகளாகவும் இன்னொருத்தர் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, இன்னொருத்தர் இந்த பக்கமும் என்ன பிடிக்கிற மாதிரி ஒரு சிற்பம் பார்த்துருக்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயிலோட சைடு வியூ. அதான் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சிற்பம் சிற்பம் சிற்பம். அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, சிற்பத்தில் வந்து ஒரு ஆகச்சிறந்த சிற்பிகளை வச்சு ஒரு அருமையாக செய்யப்பட்ட அந்த அருமையான கோவில் தாங்க இந்த தாராசுரம் கோவில். கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு ஒரு நாளைக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்தது 63 நாயன்மார்களுடைய சிவனடியர்களுடைய முழு சிற்பமும் அந்த கோயிலில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலுடைய இடது பக்க பிரகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுவர்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 63 நாயன்மார்களுடைய சிற்பங்களும் இருக்கும். இது தொடர்ச்சியாக இருக்கும். இது அப்படியே அவ்வளோ அந்த எனக்கு இது நிறைய கோயில்கள் இருக்க நிறைய தமிழ்நாட்டு கோயில்களில் 7 கோயில்களில் இருக்குது. ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவர்லேயே வச்சுருப்பாங்க. இது நீங்கள் இதை வந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். இது ரொம்ப ஒரு அழகான சிற்பங்க, உண்மையிலே ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சிற்பம் இருக்குங்க. அந்த சிற்பம் தான் அந்த கோயிலுடைய 100 அகச்சிறந்த சிற்பத்தில் மிக முக்கியமான சிற்பம். அந்த சிற்பம் தான் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய மிக ஒரு முக்கியமான சிற்பம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலுடைய ஒரு மாஸ்டர் பீஸான சிற்பம். அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே சிற்பத்தாக இருக்கும், 2 சிற்பம் இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரே தலைதாக இருக்கும். ஒரு பக்கம் யானையும் இன்னொரு பக்கம் பசுமாடு இருக்கிற மாதிரியான சிற்பம். இதை நீங்கள் ஒரு பக்கம்ந்து பார்த்தீங்கன்னா யானை தெரியும், இன்னொரு பக்கம்ந்து பார்த்தீங்கன்னா பசுமாடு தெரியும், ஆனால் ரெண்டுக்கும் ஒரே தலை தான். இதுதான் அந்த கோயிலோட ஆகச்சிறந்த சிற்பம். இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு